செய்தி வெளியிட்டதற்கு சுனத்மா ஐக்கிய பிரதேச சார்பாக அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அந்த பத்திரிகை சார்பாகவே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க தெரியாம தெரிஞ்சு செய்ய தெரியாது, வேற பிரச்சனை, சத்திரிக்கோ உண்மையில ஆனா செய்யறாங்க. ஆனா இவர்கள் வந்து அதை விளம்பரப்படுத்தினார்கள், சுனத்மா செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை விளம்பரப்படுத்துவதில்லை. இஷ்ராஃபும் அனாவசிய காசு என்ன அனாவசிய காசு தானே. இந்த கூட்டம் கூட திரும்ப திரும்ப கூட்டம் போட்டால் மக்களுக்கு தெளிவுபடுத்த நோக்கத்தான் போடுறோம். திரும்ப திரும்ப செலவழிக்கிறது தேவையே கிடையாது. நாங்க அதான் விரும்புறோம். நீங்களும் அமைதியா நம்மளும் அமைதியா இருந்தாலும் கூட்டம் போடும் தேவையில்லை. அப்படி நம்ம ஒரு முடிவு பெற வேண்டுமா? ஒரே இடத்துல மேடம் கொண்டு திரும்புங்க. வீட்டு அனாவசிய செலவு தேவையில்லை. ஒரே இடத்துல அமருவோம், சிறப்பான முறை செய்வோம், நேரான வழிகாட்டியா நாம் இருப்போம். இஸ்லாம் என்று முஸ்லிம்கள் என்றால் கண்ணியவான்கள் என்று எல்லா சமுதாய மக்களும் பாராட்டப்பட்டது. இன்று இவர்கள் கடந்த 25 வருடம் நடந்த இந்த பாதை இவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இந்த போஸ்டர் காலச்சா என்னைக்கு வந்துச்சு? நீ குரான் அதிகம் சொல்றாங்களா இருக்கின்றதா நடிகமாக செய்தார்கள். இன்னைக்கு சல்லாசனத்துக்கு எந்த அளவுக்கு குறைவுபடுத்தமோ குறைவுபடுத்த வேண்டியது. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் சுட்டிக்காட்டி விடைபெற ஆசைப்படுகின்றேன். இஸ்லாத்தை எட்டி இருக்கும் போது சல்லாசன மக்கள் வந்து கடமில் இருக்கும்போது அபுஜீல், உத்பா, ஷைபா, உமையா வந்து ஒட்டக கண்களை சல்லாசனா முதுகின் மீது சல்லாசனா சஜ்ஜாவை கூட வச்சாங்க. இது சாதாரண சம்பவம், நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவம். சல்லாசனம் வந்து அப்படி இருக்கிறாங்க. பாத்மா நாயகர் அல்லா தாலா வருகின்றார்கள், அந்த ஒட்டகங்களை வைக்கின்றார்கள். சல்லாசனம் சொல்றாங்க, யாழ்லா நீ அபுஜர்களை கவனித்துக்கொள், யாழ்லா நீ புத்வாயை கவனித்து ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்றாங்க. இது சாதாரண சம்பவம், நாம் வழக்கமாக கேட்ட செய்தி. ஆனால் இது நடந்தது மதினாவுக்கு சல்லாசனம் செல்வதற்கு முன்பு. மதினாவில் அகல் யுத்தத்தில் இளம் வயதினர்கள் பாறை உடைக்க முடியாத போது சல்லாசனம் பாறை உடைத்தா வரலாங்க. அதாவது சம்பவத்துக்கு 12 வருடங்கள் கழித்து சல்லாசனம் பாறையை உடைச்சாங்க. அப்பேற்பட்ட பாறையை உடைத்த சல்லாசனம் அவர்களால் ஒட்டைய கல்வி நீக்க முடியாதா? நல்ல சிந்திக்க. ஒவ்வொரு சல்லாசனம் ஒவ்வொரு சீரியும் எவ்வளவு விஷயம் இருக்குங்க, எவ்வளவு எவ்வளவு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். சல்லாசன் டைம் கொடுக்குறாங்க, வச்சவனே எடுத்துட்டா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்க்கு வந்து அவன் பாதுகாக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம். செய்தி சிறுசா இருக்காங்க, ரெண்டு வரியா இருக்கான் செய்தி. அந்த ஒட்டர்களை சலாசலத்தை தடுக்க முடியாதா? ஒரு மிகப்பெரும் பாறை 3 நாள் பட்டினியாக உடைக்கக்கூடிய 70 மனிதனுடைய கூவத்தை கொடுத்தா அல்லா வந்து சலாசலத்தை ஒட்டர்களை தானே அப்புறப்படுத்த முடியாதா? டைம் கொடுக்காங்க, வச்சவனா மனதில் எடுத்துட்டா அவன் அல்லாட்டு தப்பிச்சுவானே டைம் கொடுக்குறாங்க. பாத்திமான எடுக்கிறாங்க. அப்ப கூட பாருங்க சலாசலத்தை சொல்லுவாங்க, யாரா நீ அபிஜய நாசவாத அங்கடே அல்லா பசங்க உடைக்கிறோம். சல்லாசன் சொல்லு, யாரா நீ அபிஜயில் உத்துபா ஷைபாவை நீ நாசமாக்கினா அங்க அறம்பளே அறிஞ்சிடும். அல்ல நீரே கவனிச்சுக்கோ, நீ மன்னிச்சுனா மன்னிச்சு. எப்பேற்பட்ட தயான கோபமா இருக்கு, மன்னிக்கும் குரம். இதை நாங்க மூலத்துல சொல்றோம். அல்லாதான் மன்னிக்க தகுதியானோம். இவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நீ சாதாரண மனிதர் மன்னிக்கிறாருங்க, ஒரு நபர் தப்பு செஞ்சுட்டா இன்னொரு நபர் மன்னிக்கிறாரு. அல்லா கொடுக்குற அந்த சக்தியை அல்லாவுக்கும் மன்னிக்க குரம் சுயமாகவே உண்டு. பிறருக்கு அல்லா கொடுப்பது இதாங்க தவிர, தவிர சும்மா தான் தவிர்க்கு ஏதாவது சொல்லிக்கே இருக்காங்க. அல்லாவா செய்யக்கூடிய காரியங்கள் அல்லா செய்யணும், நாம செய்யறோம்னா அல்லா ஏன் செய்யறோம்? இதான் தவிர்க்கு, இதுதான் இஸ்லாம். நான் சுயமா செய்யறது சிந்தி வந்துட்டு ஏன்னா அந்த குப்ரு சிந்து சித்தத்தை வச்சு சம்பாதிச்சிருக்கேன். எழுதுக்கு தெரியுது இல்லை. இன்னைக்கு பாருங்க 4 பேர் மேலாண்மை குழு, வேற யாரும் பேசுறீங்க? இவங்க தான் இவங்க நம்ம ஆளுங்களை குறை சொன்னாங்க. இவங்களுக்கு யாருமே மேடத்து வருங்க. 26 வருஷமா குரான் சொல்றீங்க, நீங்க தான் அண்ண ஜாதி அழுத்த பத்திரிகை எழுதிங்க. 26 வருஷம் அவங்க எல்லாம் அறிவு பெற்றுட்டாங்க, அவங்க நடத்த வேண்டியதான. அவங்க கையில வீடியோ டிவியை கொடுத்துட்டு போங்க. இன்னைக்கு வரை டிவி முடியாது, அவர் தான் பேசுறாரு. வேற ஆளே இஸ்லாம் இனிய எல்லாம் யார் குறை சொல்லணும்னா 26 வருஷம் நீங்க பயன்படுத்திட்டீங்கல்ல, அவங்களை விளக்கி விடுங்க. நீங்களே படிச்சுட்டு அவங்க விளக்கிட்டோம். நீங்கள் குறைவுபடுத்தி பேச ஆரம்பித்தால் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாங்கள் பேச தயாரா இருக்கின்றோம். எனவே நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்து கண்ணியமான முறையில் பேச இனிமே கண்ணியத்தோடு பேசலாம். எங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய ஆரம்ப கால வரலாறு, உங்கள் குடும்ப அசிங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு பாருங்க. 25 வருடத்துக்கு முன்னாடி நிக்கா நடத்தும் போது சொன்னாங்க, நிக்கா புத்தகம் சல்லாசன காலத்தில் இருந்ததா? இதெல்லாம் குப்பை தாள், நிக்காவுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. அந்த ஏக்கத்துல நம்புறாங்க. ரெண்டு சாட்சி கொத்துப்பா, கொத்துப்பா கூட தமிழ்ல தான். தமிழ்னா நிக்கா வேணா மயக்க பிடிச்ச எல்லாத்தையும் திட்டணும், அதுதான் தமிழ்ல. அது அரபுல சொல்லாத காரணம் தான், தமிழ்ல திட்டணும் எல்லாத்தையும். ஆனா இன்றைக்கு அவர்களுக்கு தேவையின் போது ஊர் பணம் கட்டுறது, நிக்கா பணம் வேண்டது. அப்ப இளைஞர்கள் சிந்திக்கணும். உங்க அதாவது ஒரு ஒரு வழி நடத்தினால் இன்றைக்கு ஷேர் நாங்க குறிப்பிட்ட ஷேர் வழி நடத்தினா அவங்க எங்களுக்கு 1 கோடி மடங்கு செய்யற. நீ ஒன்றை உன்னுடைய இளைஞர்களுக்கு ஏவினால் நீங்கள் நடக்க வேண்டும், நடக்கின்றீர்களா? உங்க வீட்டு நிக்கா, உங்க பெண்ணுக்கு நிக்கா, ஜமாத் பணம் கொடுக்கிறது, நிக்கா பக்கம் கேட்கறது, வேலை நினைச்சு கொடுக்க குறை சொல்லவில்லை. உங்களுக்கு வரும் பொழுது செய்கின்றீர்களே. அப்ப 25 வருஷமா அந்த நிக்கா பண்ணவங்களுக்கு நிக்கா என்ன பண்றது? சல்லாசனாத நிக்கா பக்கம் இல்லைன்னு கேட்டீங்களே, இப்பயே நிக்காவை பதிவு செய்யுங்க.
இது போன்ற எண்ணற்ற செய்திகள் இருக்கின்றன. தயவு செய்து கண்ணியமான முறையில் இஸ்லாம் என்றாலே கண்ணியம் அந்த பாட்டில் செல்லும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆயுதவான அணியிலிருந்து தம்பிலாளுமே அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வாரம் ஐக்கிய பேரவையின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய கள்ளக்குறிச்சி ஜமா சார்பாக அசல் பிறந்த அவர்களுக்கு கொண்டாடை போட்டினார். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய வளமாக்கல் மக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறப்புமிகு இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை மேலப்பாளையம் கிளையை சார்ந்த பாராட்டுதலுக்குரிய நிர்வாகிகளே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம்